காட்டுல குரங்கும் குருவியும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. எங்க போனாலும் ஒன்னாவே தான் போவாங்க. இணைப்பிரியாத நண்பர்களா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் குருவி கேட்டுச்சு, நண்பா, என்னுடைய நண்பன் கோடை காலத்துக்காக இந்த காட்டுக்கு வந்திருக்கான். அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நாம ரெண்டு பேரும் போய் அவனை பார்த்துட்டு வந்துடலாமா? சீக்கிரமாவே வந்துடலாம் அப்படின்னு குருவி குரங்கு கிட்ட கேட்டுச்சு. குரங்கும், அட நண்பா, நீ சொல்லி என்னைக்காவது நான் மறுப்பு சொல்லியிருக்கேனா? நட, இப்பவே போய் நாம் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நம்ம ஜாலியா காட்டுக்குள்ள போய் உன்னுடைய நண்பனை பார்த்துட்டு அவன் கூட பொழுத கழிச்சுட்டு வந்துடலாம். இன்னைக்கு நாள் நல்லா இருக்க போகுது அப்படின்னு குரங்கு சொல்லிட்டு ரெண்டு பேரும் புறப்பட்டாங்க. நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள். காடு முழுவதும் சுற்றி திரியுவோம். பிடித்த புனவையே உண்டு மகிழுவோம். அப்படி ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே சிங்கத்தோட குகைக்கு பக்கத்துல வந்தாங்க. அங்க ஒரு சிங்கம் ஒரு குட்டி கழுதையையும் ஒரு குட்டி ஆட்டையும் பிடிச்சு வச்சிருந்தது. இதை பார்த்ததும் குரங்குக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருந்துச்சு. அந்த ஆடும் கழுதையும் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் சிங்கத்தை எதிர்த்து நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, நாம இங்க இருந்தாலும் நம்மளையும் சிங்கம் பிடிச்சு வச்சுக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு குரங்கு அங்கிருந்து கிளம்ப பார்த்துச்சு. குரங்கு கழுத குட்டியையும் ஆட்டுக்குட்டியையும் நினைச்சு ரொம்பவுமே கவலைப்பட்டுச்சு. அட, இந்த சிங்கம் ஏன் இப்படி பண்ணுது? எப்ப பார்த்தாலும் சின்ன சின்ன குட்டிகளா பிடிச்சு சாப்பிடுது. இந்த சிங்கத்துக்கு கொஞ்சம் கூட இரக்கமே கிடையாதா? நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே. பாவம், அந்த கழுத குட்டியும் அந்த ஆட்டுக்குட்டியும் எவ்வளவு பாவமா கத்திக்கிட்டு இருந்துச்சுன்னு பாத்தியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே மரத்துக்கு கீழே ஒரு ஒளிப்பெருக்கிய பார்த்துச்சு. உடனே குரங்கோட மனசுல ஒரு எண்ணம் தோணுச்சு. ஒளிப்பெருக்கிய எடுத்துட்டு சிங்கம் இருக்கிற இடத்துக்கு போச்சு. ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்னுட்டு ஒளிப்பெருக்கையில காடே அதிர மாதிரி சத்தமா சிரிச்சது. இந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டதும் சிங்கராஜாவுக்கு பயம் வந்துடுச்சு. யாரது, யார் இவ்ளோ சத்தமா சிரிக்கிறது? என் கண்ணு முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லுச்சு. ஓ, நானா யாருன்னு கேக்குற? சரிதான், சாக போறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. நான் தான் அரக்கர்களின் ராஜா. நீ விலங்குகளோட சின்ன சின்ன குட்டிகளை மட்டும்தான் சாப்பிடுவியாமே. அப்படி சின்ன விலங்குகளை மட்டும் சாப்பிட்ட உன்னுடைய ரத்தம் எவ்வளவு சுவையா இருக்கும். அதனாலதான் நான் உன்னை தேடி சாப்பிடலாம்னு வந்தேன் அப்படின்னு குரங்கு ஒளிப்பெருக்கையில சொல்லுச்சு. இதை கேட்டதும் சிங்கத்துக்கு பயம் எடுத்துடுச்சு. அரக்கராஜா, அரக்கராஜா, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. இதோ ரெண்டு குட்டிக உங்களுக்காக நான் இங்க வச்சிருக்கேன். தயவு செஞ்சு இதை சாப்பிட்டுட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தலை தெறிக்க காட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சு. சிங்கம் போனதும் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த குரங்கு முன்னாடி வந்தது. கழுதைக்குட்டியையும் ஆட்டுக்குட்டியையும் அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சது. தன்னோட நண்பனோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு குருவி ரொம்பவுமே பெருமைப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.